ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் எம்ஜிபி. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க சொல்ல போகிறோம். ஸோ இந்த குட்டி ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைமை பேஸ் பண்ணி தாங்க இருக்க போகுது. ஸோ வந்து இந்த டைம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியும் ரொம்பவே முக்கியங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டோரி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் பையனும் இருக்காங்க. ஸோ அப்பா வந்து ரொம்பவே பெரிய பிஸ்னஸ் மேன், ரொம்ப டைமை ரொம்ப கீப் அப் பண்ணக்கூடிய ஆள், டைமை வந்து ரொம்பவே மதிக்கக்கூடிய ஆளாக இருக்காருங்க. அதுவே இந்த பையன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டைமை வந்து ரொம்பவே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்பவே வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கான். ஸோ வந்து அப்போ பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு டிசைட் பண்ணுறாருங்க. ஸோ வந்து தன்னோட பையனுக்கு வந்து டைமோட வேல்யூவை வந்து நம்ம புரிய வைக்கணும். ஸோ டைமை வந்து சரியாக என்ன மாதிரி அவன் பையன் வந்து இருக்கணும், டைமை வந்து சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பையனை வந்து கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாருங்க. எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்குக்கு தாங்க கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த பார்க்கில் வந்து அதிகப்படியாக ரொம்பவே வந்து பிச்சைக்காரங்களாம் அதிகமாக இருப்பாங்களாங்க. ஸோ வந்து அதில் வந்து ஒரு மூணு பேரை கூப்பிட்டு வந்து மூணு பேத்துக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கட்டாக பணம் கொடுக்குறாருங்க. ஸோ கட்டாக நிறையா பணம் கொடுக்குறாருங்க. அப்போ வந்து அந்த பையன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம பணம் கேட்டால் வந்து சரியாக கொடுக்க மாட்டாரு, இங்கே வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து பணத்தை கொடுத்துட்டு அவங்க அப்பா வந்து அவங்க பையனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சரியாக ஒரு வருஷம் கழித்து அதே நாள் வந்து திரும்பவும் அவங்க அப்பா வந்து அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு பார்க்குக்கு போகிறாருங்க. பார்க்குக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேருக்கும் பணம் கொடுத்தாருல, அவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒருத்தர் மட்டும் அங்கே உட்காந்துருந்தாருங்க. ஸோ அவரை வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா கேட்குறாரு, எப்பா என்ன தெரியுதா, நான் தான் வந்து போன வருஷம் இதே நாள் வந்தேனே, உனக்கு வந்து நிறையா பணம் கொடுத்தேனே, அதெல்லாம் வச்சு என்ன பண்ணேன், ஏன் இன்னும் இங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் சொல்கிறாருங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதாங்க, நீங்கள் கரெக்டாக தான் பணம் கொடுத்தீங்க, அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு மூணு மாதம் வந்து எதுவுமே வேலையை எதுவுமே பண்ணாமல் நான் வந்து உட்காந்தியே சாப்பிட்டு பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டேன், அதனால தான் திரும்பவும் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாரு அவர்கிட்ட, உன் கூட ரெண்டு பேர் இருந்தாங்களே எங்கே அவங்களாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் சொல்கிறாரு, எனக்கு என் கூட ரெண்டு பேர் இருந்தாங்க, ஆனால் ரெண்டு பேரில் எனக்கு இப்போ ஒருத்தனை மட்டும்தான் தெரியும், ஒருத்தன் வந்து என்ன ஆனானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒருத்தன் எங்கே அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எதிர்க்கு ஒரு கடை தெரியுதான்னு கேட்கும் போது ஆமாம் தெரியுது ஆமாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கடை வந்து அந்த ஜூஸ் கடையில் அந்த ஜூஸ் கடை தான் வந்து என் கூட உங்கள் மூணு பேர் கொடுத்தீங்களா அதில் ஒருத்தன் வந்து ஜூஸ் கடை வச்சுட்டா அப்படின்னு சொல்லும் போது வந்து இவங்க அப்பா வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜூஸ் கடைக்கு போகிறாருங்க. போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போனோன்னே அந்த ஜூஸ் கடை ஓனர், அதாவது வந்து போன வருஷம் இதே நாள் வந்து மூணு பேருக்கு பணம் கொடுத்ததில் அதில் ஒருத்தர் வந்து ஜூஸ் கடை வச்சுருக்காங்களே அவர் வந்து ஓடி வந்து இவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. ஸோ அப்போ வந்து சொல்கிறாரு, நீங்கள் பணம் கொடுத்தனால தான் நான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து நான் இவ்வளோ உயர்ந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, உங்கள் கூட வந்து ஒருத்தன் ரொம்ப ஹைட்டாக ஒருத்தன் இருந்தானே அவன் எங்கே என்ன ஆனா அப்படின்னு கேட்கும் போது வந்து இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீட்டாடுற கும்பல் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இவன் வந்து ரொம்ப சூதாட்டம் விளையாண்டு விளையாண்டு பணத்தெல்லாம் வீணாக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் வீணாக்க ஆரம்பிச்சிட்டான், காலையில் ஆனால் பிச்சை எடுக்கிறதும் சாயங்காலம் ஆனால் சூதாட்டத்தில் போய் விளையாடுறதுமாவே அவன் வாழ்க்கை போயிடுச்சு. நானும் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன் நீங்கள் ஏன் வந்து இவனுக்கு வந்து இவ்வளோ பணத்தை கொடுத்தீங்க, ஸோ இவன் வாழ்க்கை இருந்ததோடு ரொம்பவும் மோசமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் தோளில் கை போட்டு சொல்கிறாரு, கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போயிட்டு, நான் மூணு பேர்த்துக்குமே வந்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தான் நான் பணத்தை கொடுத்தேன், ஆனால் வந்து ஒருத்தன் வந்து அந்த பணத்தை என்ன பண்ணுறேனே தெரியாமல் வீணாக்கிட்டான், ஒருத்தன் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து இருந்ததோடு இன்னும் மோசமாக்கிக்கிட்டான், ஒருத்தன் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து சரியான முறையில் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து லைஃப் அமைச்சிக்கிட்டான். ஸோ இப்போ வந்து பணத்தை நம்ம ஓரமாக வச்சுப்போம், டைமு இதே மாதிரி தான், டைமும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே அளவில் தான் கொடுக்கப்படுது, அந்த டைமை வந்து நம்ம எந்த மாதிரி செலவு பண்ண போகிறோன்றதுல தான் இருக்குது நம்ம வாழ்க்கை அப்படின்னு அவங்க அப்பா வந்து அவங்க பையன்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ இதுதாங்க இந்த ஸ்டோரி. ஸோ வந்து நம்ம டைமை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லப்படுது. ஸோ காலம் பொன் போன்றது இந்த மாதிரி தாங்க. ஸோ காலம் எப்போவுமே வந்து பொன் போன்றது. ஸோ வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸோ வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. லெட்ஸ் சீ இன் அனதர் வீடியோ. பை.